வெல்கம் சுபிதிராக்ஸ், உங்கள் பித்தின் அன்பு வணக்கம். இந்த வீடியோல 2021 மேட்சா இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் கேகேஆர் மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த மேட்சை பத்தி பாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள்னா, நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம மேலும் மேலும் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ அவங்க நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்னை பிச்சோ இல்ல ஒரு மும்பை பிச்சோ கிடையாது, அகமதாபாத். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் நிறைய சவால்கள் வந்து ரெண்டு அணிகளுக்கும் வந்து காத்திருக்கு. ஏன்னா இந்த பிச்சை பற்றி சொல்ல போனால் பேட்டிங்க்கு வந்து டோட்டலாக டிஃபிகல்ட்டுங்க. பேட்டிங்கில் ரன்ன்றது அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. லாஸ்ட்டாக இந்தியா விசஸ் இங்கிலாந்து சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கேஎல் ராகுலாக இருக்கட்டும் இல்லை ஒரு விராட் கோலி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. அந்தளவு பேட்டிங் வந்து டிஃபிகல்ட், பவுலிங்க்கு ரொம்ப சாதகமான ஒரு பிச். அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பால் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு ஜிங் ஜிங்க்னு வரும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வந்து அடிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேடியம் இதுன்றனால ஸ்பின்னர்ஸை ஈஸியாக அட்டாக் பண்ண போனாங்கன்னா ஒரு 4-6 அடிக்க போனால் கம்பல்சரி கேட்ச் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இரண்டு அணிகளுமே பவர் பிளேக்குள்ளே தன்னோட விக்கெட்டை இழக்காமல் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த பிச்சில் 374 இருக்குது. கம்பல்சரி ஒரு பவர் பிளேயில் விக்கெட்டை இழக்காமல் இவங்களை ப்ளே பண்ணால் மட்டுமே ஒரு நல்ல ஸ்கோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லைனா ஒரு 150 அந்த பிச்சில் வந்து சுருட்டிட முடியும். 8-8 கம்பாரிசன் பார்ப்போம். 8-8 கம்பாரிசன் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த இரு அணிகளும் இதுவரை 27 முறை வந்து நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல கேகேஆர் 18 முறை வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9 முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் பூஸ்ட் பண்ணே சொல்லலாம். இப்போ பிளேயிங் 11 வருவோம். கேகேஆர் பிளேயிங் 11 அண்ட் பஞ்சாப் பிளேயிங் 11 ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து கேகேஆர் பிளேயிங் 11 இருக்கக்கூடிய சுனில் நரேன் அவர் வந்து பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்துலேயும் வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இதுவரையும் கொடுக்கல, ஒரு இன்டென்ட்டாக வந்து பிளே பண்ணல. சுனில் நரேன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஷகிப் லாசனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க சான்சஸ் இருக்குது. இன்னொரு மூவ் என்ன, பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணாவை கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து அதே பிளேயிங்கில் விளையாட வைப்பாங்க. ஆனால் நம்மளோட சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன், ஏன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு, அவரு எடுத்துகிட்டு ஹர்பஜன் சிங்கை உள்ளே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால ஒரு ஹர்பஜன் சிங் வந்து வாய்ப்பு தரலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த மூவ் வந்து கண்டிப்பாக போவாங்களா, பிரசித் கிருஷ்ணாவை எடுப்பாங்களா டீம் விட்டுனா, அது ஒரு டவுட் தான். இது வந்து ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குது பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துகிட்டு ஒரு ஹர்பஜன் சிங்கை கொண்டு வர. ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு சுனில் நரேனை எடுத்துகிட்டு ஷகிப் லாசனுக்கு உள்ள வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக வந்து மாற்றம் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ரொம்ப சாதகமான பிச். ஒரு 140+ யார் வந்து பேஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த பிச்சில் வந்து ராஜா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரெடி ஷமி மாதிரி ஒரு பவுலர் இருக்காரு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 140+ போடக்கூடிய ஜே ரிச்சர்ட்சன் அண்ட் ரைலி மெரிடத்தின் ரெண்டு பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேபியன் ஆலன் அவரை வந்து வெளியே எடுத்துட்டு ஜே ரிச்சர்ட்சன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைலி மெரிடித் இவங்க ரெண்டு பேருக்கு யாராவது வந்து எடுப்பாங்க. ஏன்னா பேஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து விக்கெட் வந்து பொறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரில் ஜே ரிச்சர்ட்சன் அண்ட் ரைலி மெரிடித் யார் உள்ளே வந்தாலும் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த டீமில் வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ கேகேஆர் பேட்டிங் அண்ட் பவுலிங் அனலைசர்ஸ் அவங்களோட பிளான்ஸ் கேம் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பேட்டிங் பற்றி சொல்ல போனால் ரொம்பவே வீக்காக இருக்காங்க நண்பா. இவங்களோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆகாமே இருக்குது. அதுவும் பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட்டை இழந்துடுறாங்க. ஒரு சுமன் கில்லாக இருக்கட்டும் ஒரு நிதிஷ் ராணாவாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மற்ற பிச் மாதிரி கிடையாது, மிடில் ஆர்டர் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு இவங்க ஸ்டார்டிங் தான் விக்கெட்டை இழந்தாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேட்டிங்கே வந்து ஒரு டிஃபிகல்ட். ஸோ இவங்க வந்து செட்டில் ஆடி ஆக வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய இயான் மார்கன் இப்போ வரையும் ஒரு மேட்ச்சில் கூட கிளிக் ஆகல. தினேஷ் கார்த்தி ஒரு மேட்ச் விளையாடாரு, இன்னொரு மேட்ச் விளையாட மாட்டாரு. ஆண்ட்ரே ரெசில் கடைசி வரையும் நின்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு தர மாட்டாரு. இவ்வளோ வந்து நெகட்டிவ்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கம்பல்சரி இந்த மேட்ச்சில் வந்து இவங்க மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு வந்தாகணும். தினேஷ் கார்த்தி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், இயான் மார்கன் மறுபடியும் ஒரு கம்பேக் தரணும், ஆண்ட்ரே ரெசில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து முடிச்சு தரணும். இவ்வளோ இருக்குது. இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட பவுலிங் சொல்லப்போனால் இவங்களோட பவுலிங் லெந்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொம்பவே வீக்காக இருக்குது. எக்கச்சக்கமான ரன்ஸை வந்து லீக் பண்ணுறாங்க, விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஒரு பேட் கமின்ஸ், பிரசித் கிருஷ்ணா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது இவங்களுக்கு. ஸோ கேகேஆர் பண்ண வேண்டியதெல்லாம் இவங்களோட மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணணும், ஓப்பனிங்கில் விக்கெட் எழக்கூடாது, பவுலிங்கில் விக்கெட் எடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து கேகேஆர் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவங்களோட பேட்டிங் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குங்க.
ஏன்னா அந்த சைடு ஒரு ஷமி வர போறாரு, ஒரு ரயில் மெடித்தல்னா ஜே ரிச்சர்சன் எடுக்க போறாங்க, அவங்க பேச தாறுமாறா இருக்கும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட சாதகம்ன்றது அதிகமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட பால கொஞ்சம் கேகேஆர் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு யோசிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு தான் மேட்ச் தான் சொல்லணும். கம்பல்சரி பார்த்தாட வேண்டிய சிச்சுவேஷன் கேகேஆர் கிட்ட நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவி பிஷ்ணாய் மாதிரி ஒரு பவுலர் வச்சிருக்காங்க ஸ்பின்னிங்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா மிடில கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு கேகேஆரோட மிடில் ஆர்டர். ஏன்னு பாத்தீங்கன்னா பால் வந்து கம்பல்சரி அவங்க அடிக்க போன கேச்சஸ் போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸ்பின்னிங்ல பெரிய கிரவுண்ட்ன்றதுனால. ஒரு ரவி பிஷ்ணாயோ முகமது ஷமியோ இல்ல ஒரு ஜே ரிச்சர்சனா ரயிலி மெரிடித் பாலியோ வந்து இவங்க எப்படி அட்டாக் பண்ண போறாங்க இல்ல எப்படி எதிர்கொள்ள போறாங்க கேகேஆர்னு சொல்லிட்டு நம்ம வந்தா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அவங்க முகமது ஷமியா இருக்கட்டும் இல்ல ரயிலி மெரிடித்தா உள்ள வந்தாலும் ஒரு ஜே ரிச்சர்சன் உள்ள வந்தாலும் பவர் பிளேக்குள்ள யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா விக்கெட்ட வந்து பொறுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அவ்வளவு அவர் தான் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ராஜான்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ராஜாவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸுக்கு வந்து நிறைய சாதகமான சூழ்நிலை இருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ அவரோட ஆதிக்கம் வந்து மறுபடியும் அவர் ஒரு விக்கெட்டை எடுத்து ஒரு கம்பேக் கொடுக்கணும். பேட்டிங்கில் தானே ப்ரூவ் பண்ணிட்டார். சூப்பராக வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதிகமாகவே பண்ணிட்டார் பேட் கமின்ஸ். ஆனால் பவுலிங் விக்கெட் எடுத்து கொடுத்தே ஆகணுங்க, ஏன்னா அவரோட பங்குன்றது ரொம்ப குரூஷியலாக இருக்குது இந்த மேட்ச்சில். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுத்து கொடுத்தே ஆகணும். கேகேஆர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அந்த சைடு இவங்க வின் பண்ணணும்னா கம்பல்சரி பஞ்சாப் கிங்ஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்கான கேஎல் ராகுல் அண்ட் மயாங்க் அகர்வால் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, லாஸ்ட் மேட்சில் நல்லா விளையாண்டாங்க, அவங்களோட விக்கெட்டை சதைக்கணும். நெக்ஸ்ட் கேகேஆர் வந்து மிடில் ஆர்டர் ஓப்பனிங்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ்ஸை வந்து மறுபடியும் பாசிட்டிவாக மாத்தினா மட்டுமே இவங்களால் வந்து வின் பண்ண முடியும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும். பேட் கமின்ஸாக இருக்கட்டும் இல்லை பிரசித் கிருஷ்ணாவே விளையாடினாலும் சரி இல்லை ஒரு வருண் சக்கரவர்த்தியாக இருக்கும் இவங்களோட ஆதிக்கம் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டுமே இவங்களால் வந்து வின் பண்ண முடியும். இல்லை மறுபடியும் இவங்க வந்து அதே வீக்னஸோடு போனால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து ஐயில் இருக்குன்னே சொன்னோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எம்ஐ வந்து வின் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிருக்கு, அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் கேஎல் ராகுல் அண்ட் மயாங்க் அகர்வால் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இவங்க மோஸ்ட்லி அந்த ஓப்பனிங்கை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நிக்லஸ் புரான் ஒன்றும் பெருசாக ஒரு ஃபார்மில் இல்லை, கைல் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார், ஆனால் அவரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. இவங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டான கேஎல் ராகுல் அண்ட் மயாங்க் அகர்வால் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து விக்கெட் எழுந்துட்டா இவங்க வந்து சீட்டு கட்டு மாதிரி டீம் வந்து சரியறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னா இப்போ கேஎல் ராகுலும் மயாங்க் அகர்வாலும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறது தான். ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகன்றது சுத்தமாக இல்லைங்க, சாதகமாக சுத்தமாக இல்லை. ஏன்னா இந்தியா விசிஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சாரி இந்தியா விசிஸ் இங்கிலாந்து சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் கேஎல் ராகுல் ரொம்பவே திணறினார் விளையாடுறதுக்கு. ஒரு ரன்னு ரெண்டு மேட்ச்சில் டொக் அவுட்டு ஒரு 14 ரன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிருக்காரு. இவர் இந்த பிச்சில் எப்படி விளையாட போகிறாருன்னு நினச்சாலே ரொம்ப இதுவாக தான் இருக்குது. இவர் ஒரு பேட் கமின்ஸ் பாலை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வீக்காக இருக்காருங்க இந்த பிச்சில். அவங்களோட ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் கேஎல் ராகுல் நிற்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க சொல்ல கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வீக்காக இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு பேட் கமின்ஸ் பால் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் கிறிஸ் கெயில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார், அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நிக்லோஸ் புரான் இப்போ வரையும் ஃபார்மில் வரல, அந்த சைடு ஒரு இயான் மார்கன் முக்கியமான பிளேயர் எப்படி ஒரு ஃபார்மில் வரலையோ நிக்லோஸ் புரான் ஃபார்மில் வர்றது இவங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அவர் ஃபார்முக்கு வந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். பஞ்சாபோட மிடில் ஆர்டர் இப்போ மறுபடியும் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஏன்னா அவங்க மோஸ்ட்லி கேஎல் ராகுல் அண்ட் மயாங்க் அகர்வாலை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபோட மிடில் ஆர்டர் வந்து வீக்காக இருக்கும், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பவுலிங் பற்றி சொல்லப்போனால் பஞ்சாப் கிங்ஸில் அருமையாக லாஸ்ட் மேட்ச்சில் போட்டிருந்தாங்க. மும்பையை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கம்மி டார்கெட் வச்சே வந்து முடிச்சிருந்தாங்க. அந்தளவு வந்து நல்ல ஒரு பவுலிங் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் கிட்டன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஷமி வந்து சூப்பராக போடுறாரு, ஒரு ரிச்சர்சனாக இருக்கட்டும் அவங்க பேஸ் ஓவராக இருக்க சூப்பராக இருக்கிறதுனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்றது என்னோட கணக்கு. ரவி பிஷ்ணாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பண்ண வேண்டியதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அருமையான ஒரு பவுலர்ஸ் வச்சுருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ரவி பிஷ்ணாய் ஷமி அண்ட் ஜே ரிச்சர்சன் ஒரு ரயிலி மெரிடித்துன்னு சொல்லிட்டு இவங்கள வச்சு ஈஸியாக அந்த டீம் வந்து சுருட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பேஸ் அவ்வளோ இதுவாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஈஸியாக சுருட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்கில் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க வந்து தன்னோட ஓப்பனிங் விக்கெட்டை வந்து இலகாமல் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போது ப்ரிடக்ஷன் வருவோம், இரண்டு அணிகளும் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு நம்மளோட ப்ரிடக்ஷன் பார்த்தோம்னா
பஞ்சாப் கிங்ஸுக்கு 50% தரும், கேகேஆருக்கு 50% தரும். ஏன்னா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் வந்து இங்கே ப்ளே பண்ண போகிறாங்க, எப்படி விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இரண்டு அணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50% தரும். இரண்டு அணிகளுக்குமே நிறைய சவால்கள் வந்து காத்திருக்குங்க இந்த பிச்சில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி நண்பா.